தருமபுரி மாவட்டத்தில் ஆண்டுக்கு ஆண்டு மாவிளைச்சல் அதிகரித்து வந்தது. நடப்பாண்டில் உகந்த சீதோஷண நிலை இல்லை என்ற காரணத்தினால் மாவிளைச்சல் சற்று குறைந்துள்ளது. கடந்த 3 மாத காலமாக கொரோனா வைரஸின் பாதிப்பின் காரணமாக அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்பட்டிருந்த நிலையில் மத்திய அரசின் வழிகாட்டுதலின் பேரில் பல்வேறு தொழிற்சாலைகள் கடந்த 1 மாத காலமாக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. இதில் தருமபுரி மாவட்டத்தில் மாங்கூல் தயாரிப்பு நிறுவனங்களும் அடங்கும். இந்த மாங்கூல் தயாரிப்பு நிறுவனங்கள் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட மாம்பழங்களை தூய்மைப்படுத்தி அதில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு சுழலும் இயந்திரத்தில் மாம்பழங்கள் அடுக்கி வைக்கப்பட்டு கூழ் தயாரிப்புக்கு அனுப்பப்படுகிறது. இந்த மாம்பழங்களில் உள்ள தோல் அகற்றப்பட்டு மாங்கூல் தனியாக பிரிக்கப்படுகிறது. பிரித்து சேகரிக்கப்பட்ட மாங்கூல் பல்வேறு அளவிலான டப்பாக்களில் அடைக்கப்படுகிறது. ஜெர்மனிய தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ள இயந்திரங்களை உள்ளடக்கிய இந்த மாங்கூல் தொழிற்சாலையில் தூய்மையான முறையில் மாங்கூல் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்காக டப்பாக்களில் அடைக்கப்படுகிறது. இவ்வாறு பல்வேறு அளவிலான டப்பாக்களில் அடைக்கப்பட்ட மாங்கூல் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்படுவது வழக்கம். தற்போதைய சூழலில் உள்ளூரிலேயே இதன் விற்பனையை மேற்கொள்ள இந்த நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளது. தருமபுரியிலிருந்து தண்டபாணி.